لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون صدق الله مولانا العظيم غني تركريا الله إن لدي أرهلي الله دي نعمة هلل الله دي أركودي هلل مهي ويرند ور أركودي எல்லா விஷயத்திலும் அந்த அற்படை நமக்கு தேவையாக இருக்கிறது. அது இல்லாத எந்த ஒரு விஷயமும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நாம் அடிக்கடி அதை வாயிலும் சொல்லிக் கொள்கிற ஒரு வார்த்தை பரக்காங்கிற சொல். பரக்கத் என்று சொன்னாலே அதற்கான சரியான பொருள் என்ன? பரக்கத் என்று சொன்னால் ஒரு பொருளுடைய பலன் எக்காலத்திற்கும் கிடைத்து கொண்டே இருப்பது, நிறைவாக கிடைத்துக் கொண்டே இருப்பது, இதைத்தான் பரக்கத் என்று சொல்கிறோம். சமீப காலங்களாக நம்முடைய எந்த ஒரு காரியங்களிலுமே இந்த பரக்கத்தை காண முடிவதில்லை என்பதை நாம் எல்லோருமே ஒத்துக்கொள்கிறோம். எதிலுமே பரக்கத்தற்ற ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் விளங்கியிருக்கிறோம். இந்த பரக்கத் என்பது என்ன? அல்லாஹ் இந்த பரக்கத்தை எதிலெல்லாம் வைத்திருக்கிறான், அதனுடைய அருமை என்ன, அதை நாம் எப்படி பெறுவது என்பதை பற்றிய ஒரு சில விஷயங்களை இந்த பயானிலே உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த பரக்கத் என்பது அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனிலே சொல்கிற போது தான் பரக்கத்துடையவன் என்று பல ஆயத்துகளிலே சொல்வான். தபாரக்கல்லாஹு ரப்புல் ஆலமீன், தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லக்கூடிய இடங்களில் தபாரக்க என்று சொன்னாலே பரக்கத்துடையவன் என்று அர்த்தம். நிறைய நன்மைகளை எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடியவன் என்று பொருள். அல்லாஹ் தன்னை அப்படி சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதே போல சில இடங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது அவை பரக்கத்தான இடம் என்று சொல்வான். அதிலே ஒன்று திருமக்கா நகரம். மக்காவை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது இன்ன அவ்வல பைத்தின் உதுஆ லின்நாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன். இந்த மக்காவை அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய இடமாக ஆக்கியிருக்கிறான். மக்காவுடைய பரக்கத்து எப்படிப்பட்டது அங்கே சென்றவர்களுக்கு தெரியும். மக்காவுடைய பரக்கத் எவ்வளவு உன்னதமானது என்று அங்கே செல்லக்கூடிய மக்கள் உணர்ந்திருப்பார்கள். எதற்கும் தட்டுப்பாடு இல்லாத ஒரு நகரம் மக்கா மாநகரம். உலகத்தில் அப்படி ஒரு நகரத்தை எங்கும் பார்க்க முடியாது, எதற்கும் அங்கே தட்டுப்பாடு கிடையாது. அதே போல அல்லாஹ் சிரியாவையும் பரக்கத்தான நகரம் என்று சொல்கிறான். சிரியாவை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது பெருமானாரை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தீஸிற்கு அழைத்து செல்லப்பட்ட போது அல்லாஹ் அதை பற்றி சொல்வான், அல்லதி பாரக்னா ஹவுலா, அந்த சிரியாவை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அதே போல குர்ஆன் அருளப்பட்ட இரவு அந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் சொல்வான், லைலத்துல் முபாரக்கா, அது பரக்கத்தான இரவு என்று அல்லாஹ் சொல்வான். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு நபியை பற்றி சொல்கிற போதும் அவர் பரக்கத்தான நபி என்று அல்லாஹ் சொல்கிறான். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆனிலே வருகிறது, ஜஅலனி முபாரக்கன், அல்லாஹ் என்னை பரக்கத்தானவனாக ஆக்கியிருக்கிறான் என்று ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வதாக திருக்குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த உம்மத்திற்கு 24 மணி நேரத்திலே பரக்கத்தான நேரம் எது? இந்த உம்மத்திற்கு பரக்கத்தான ஒரு நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள், என்னுடைய உம்மத்தினுடைய காலை நேரத்தில் பரக்கத்து செய், அல்லாஹும்மா பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, என் சமுதாயத்திற்கு காலை பொழுதில் பரக்கத்து செய். ஆனால் இன்றைக்கு பெரிய கைசேதம் என்ன ஒன்று சொன்னால், நாம் கடைகளை திறக்கிறதே அந்த பரக்கத்துடைய நேரம் தாண்டி தான் திறக்கிறோம். 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு கடையை திறக்கிறோம்.
அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த நேரம் எதுன்னு சொன்னா ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். நம்முடைய முன்னோர்கள் அந்த நேரத்துல தான் வியாபாரம் செய்வார்கள், அது பரக்கத்தான நேரம். அதே போல சஹருடைய நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல நீங்கள் என்ன செய்தாலும் பரக்கத். பெருமானார் சொல்வார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கத்தன், அந்த சஹருடைய நேரத்துல பரக்கத் இருக்குதுன்னு சொல்வாங்க. இன்னைக்கு நாம அந்த நேரத்துல யாரும் எழுந்திருப்பதும் கிடையாது. மௌலானா முஃப்தி தகி உஸ்மானி சொல்வார்கள், அந்த சஹருடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் சொன்னா, அந்த நேரத்துல பெண்கள் எழுந்து தங்களுடைய வீட்டை கூட்டினால் அது கூட பரக்கத்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மற்ற சமுதாயங்கள் அதை செய்யறாங்க. இந்துக்களுடைய வீட்டு முன்னால பார்க்கலாம், காலையில நாம எந்தி ஃபஜ்ரு தொழுகைக்கு போகும் போதே அவங்க வீட்டை சுத்தம் பண்ணி வீட்டு முன்னால கோலம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இது அந்த மக்களிடத்துல இருக்கிறது. ஆனா முஸ்லிம் சமுதாயம் அந்த நேரத்துல உறங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம், பரக்கத்து நம்மை விட்டு சென்று விட்டதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹத்தாலா பல இடங்களில் பல காலங்களில் பல நிலைகளில் அல்லாஹத்தாலா பரக்கத்தை வைத்திருக்கிறாங்க. இந்த பரக்கத் என்பது எல்லா விஷயத்திலும் தேவை. நம்முடைய காலம், நம்முடைய ஆயுள்ல பரக்கத்து தேவை. நம்முடைய முன்னோர்கள் குறைந்த காலம் வாழ்ந்தாலுமே கூட நிறைய பணிகள் செஞ்சாங்க. நம்முடைய உலமாக்கள் எல்லாம் எத்தனையோ லட்சோப லட்சம் பக்கங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம வாழ்நாள் மூளை முழுக்க படித்தால் கூட அதை படிச்சு முடிக்க முடியாத அவ்வளவு கிதாபுகள் எழுதுனாங்க. அவங்களுக்கு கால நேரத்துல பரக்கத். ஆனா நம்முடைய காலத்துல பரக்கத்து கிடையாது. நாமளே சொல்றோம், எவ்வளவு வேகமாக காலங்கள் செல்கிறது என்பதை நாமே ஒவ்வொருவரும் பேசிக் கொள்கிறோம். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அது எவ்வளவு வேகமாக செல்லும் என்று சொன்னால் ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று முடிந்துவிடும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று முடிந்துவிடும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்று முடிந்துவிடும், ஒரு வாரம் ஒரு நாளை போன்று. ஒரு நாள் என்பது ஒரு தீப்பொறி பறக்கிற நேரத்துல முடிஞ்சிடும் சொன்னாங்க. இன்றைக்கு ஏறத்தாழ நாம் அந்த நிலையில தான் இருக்கிறோம். நம்முடைய கால நேரங்கள்ல அபிவிருத்தி, கால நேரங்கள்ல பரக்கத் என்பதை இன்றைக்கு நாம பார்ப்பது கிடையாது. இந்த பரக்கத் என்பது எவ்வளவு தேவை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது தமிழத்திலே துவா செய்யும்படி சொன்னால் பரக்கத்துக்கு தான் துவா செய்வாங்க. பெருமானார் திருமண தம்பதிகளுக்கு என்ன துவா செஞ்சாங்க? சுருக்கமான துவா தான். திருமணமான தம்பதியருக்கு நபியுடைய துவா என்ன? பாரக்கல்லாஹு லக்குமா, உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். இந்த வார்த்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமண தம்பதியரை வாழ்த்துவதற்கு அவர்கள் துவா செய்வார்கள். இந்த ஒரு வார்த்தையில எல்லா நலவுகளும் அடங்கி விடுகிறது. நம்ம ஒரு ஊர்ல போய் இறங்குறோம், சஃபர் செய்யறோம். ஏன்னா நம்ம நிறைய ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய மக்கள். நம்ம எந்த ஊர்ல போய் கால் வைக்கிறோமோ அந்த நேரத்துல என்ன துவா செய்யறது? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லி தர்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாயிலாக ஒரு ஊரில் இறங்கியதுமே ரப்பி அன்ஸில்னி முன்ஸலம் முபாரக்கா, எல்லாம் இந்த ஊர் அறிமுகம் இல்லாத ஊர், இந்த மக்கள் யார் என்று எனக்கு தெரியாது, இங்குள்ள பழக்க வழக்கங்கள் தெரியாது, இந்த ஊரை எனக்கு நீ பரக்கத்தாக ஆக்கு, ரப்பி அன்ஸில்னி முன்ஸலம் முபாரக்கா. இப்படி எந்த நிலையிலும் ஒரு மனிதன் இந்த மறைமுகமான அருள், அல்லாஹுடைய மறைமுகமான ரஹமத்துக்கு பெயர் தான் பரக்கத்துங்கிறது. இது மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று. பரக்கத்து கிடைச்சிருச்சுன்னு சொன்னா மனித வாழ்க்கையில வேற எதுவுமே கிடைக்க தேவையில்லை. ஒரு ரெண்டு சம்பவங்கள் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம், இந்த பரக்கத் எவ்வளவு உன்னதமானது என்பதை நமக்கு விளங்க வைப்பதற்கு இந்த ரெண்டு சம்பவங்கள் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் மிக உயர்ந்த ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஜுபைர் இப்னுல் அவ்வாம், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்கள் ஒருவர் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் அவர்கள். அவர்கள் இறக்கிற நேரத்தில், வஃபாத் ஆகிற நேரத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரை அழைத்து சொன்னார்கள், மகனே, நான் இதோ இறந்து விடுகிறேன், இறக்க போகிறேன், நான் எனக்கு நிறைய கடன்கள் இருக்கிறது. எவ்வளவு கடன் என்று சொன்னால், ஏறத்தாழ இன்றைய மதிப்புல சொன்னா 22 லட்சம் திரகம் அவருக்கு கடன் இருந்தது. அவ்வளவு கடன் எப்படி வந்தது? சஹாபாக்கள் அப்படி கடன் வாங்குவாங்களா? கடனை பற்றி கூட ஒரு தலைப்பு இன்ஷா அல்லாஹ் பேசணும், எப்ப கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளவு கடன் எப்படி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுலயும் உலமாக்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, ஏன் அவ்வளவு கடன் வாங்கினாருன்னு சொல்லி. மொத்தத்தில் அவர் இறக்கிற நேரத்தில் ஒரு பெரும் தொகைக்கு கடனாளியாக இருக்கிறாரு. 22 லட்சம் திரகம் வெள்ளி காசுகள் கடனாளியாக இருக்கிறார். மகன்கிட்ட சொல்றாரு, மகனே, இந்த கடனை எல்லாம் என் சார்பாக நீ அடைத்து விடு, நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் வசியத்து செய்கிறேன், என்னுடைய இந்த கடன்கள் 22 லட்சம் திரகமகள், அதை நீ எப்படியாவது நிறைவேற்று. பிறகு அடுத்து சொன்னாங்க,
ஒருவேளை இந்த கடனை நிறைவேற்றுவதில் உனக்கு கஷ்டம் ஏற்பட்டா, உனக்கு சிரமம் ஏற்பட்டா, அல்லாஹ்விடத்தில் இப்படி நீ துவா செய், யா மௌலா ஜுபைர் யக்லி பைன ஜுபைர், ஜுபைருடைய ரட்சகனே, ஜுபைருடைய இறைவனே, என் தந்தை ஜுபைருடைய கடனை நீதான் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துவா செய், அல்லாஹ் உன்னுடைய துவால பரக்கத்து செய்வான்னு சொன்னான். அவரும் அப்துல்லாஹி பின் ஜுபைர் அவர்களும் தந்தை இறந்து விட்டார்கள். கடன் கொஞ்ச நஞ்சம் அல்ல, 22 லட்சம் திரகம் கடன். ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறார், யா மௌலா ஜுபைர் யக்லி பைன ஜுபைர், ஜுபைருடைய ரட்சகனே, என் தந்தை ஜுபைருடைய கடனை நீதான் நிறைவேற்ற வேண்டும் என்று துவா செய்கிறார். ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் இறக்கும் போது ஒரு 2 இடத்தை தான் விட்டுட்டு இறந்தான், வேற எதுவுமே கிடையாது, ஒரு 2 இடங்கள் அதான் இருக்குது, ஒரு சாதாரணமான இடம். இவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கட்டத்துல அந்த 2 சாதாரணமான இடங்கள், ஜுபைர் அவர்கள் விட்டு சென்ற அந்த சாதாரண இடங்கள் எவ்வளவுக்கு விற்கப்படுது அப்படின்னு சொன்னா, அவருடைய கடனை விட 5 மடங்கு அதிகமாக விற்கப்படுது. கடன் 22 லட்சம் திரகம் தான், ஆனா அவர் விட்டு சென்ற அந்த 2 இடங்களும் சாதாரண இடங்கள், அவருடைய கடனை விட 5 மடங்கு அதிகமாக விற்கப்படுது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் ஜுபைர் அவர்கள் அந்த செஞ்ச துவாவுடைய பரக்கத்து அந்த 2 இடத்தையும் விற்றார்கள், தன்னுடைய தந்தையினுடைய கடனையும் அடைத்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய தந்தையினுடைய 4 மனைவியர் ஒவ்வொரு மனைவியருக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை பிரித்து கொடுத்தார்கள், மீதி அவருக்கும் சொத்து பரக்கத்தாக இருந்தது. இதுதான் பரக்கத் என்பது. அப்ப அந்த துவாவுனுடைய பரக்கத்தில் அல்லாஹால அந்த சாதாரண இடத்திற்கு இவ்வளவு மதிப்பை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை வரலாற்றில் எழுதப்படுகிறது. எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, பரக்கத்தான் கிடைக்குதாங்கிறதா முக்கியம், எண்ணிக்கை என்பது கிடையாது. ஒரு தந்தை நோய் வாய்ப்பட்டு விடுகிறார், அவருக்கு நிறைய ஆண் மக்கள் இருக்கிறாங்க, நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் ரொம்ப நல்ல பையன், சாலிஹான மகன், ஒரு மகன். தந்தை நோய் வாய்ப்பட்ட அந்த நேரத்துல அந்த நல்ல புள்ள எல்லா சகோதரர்களையும் அழைக்கிறாரு. அழைச்சி என்ன சொல்றாரு பாருங்க, அதாவது நம்முடைய தந்தை அருகில் இருந்து யார் கவனிக்கிறாரோ அவருக்கு சொத்துல பங்கு கிடையாது, சொத்துல பங்கு இல்ல. ஒண்ணு என்ன கவனிக்க விடுங்க, எனக்கு நீங்க சொத்துல எதுவுமே தர வேண்டாம், அல்லது நீங்க கவனிச்சுக்குங்க, உங்களுக்கு சொத்துல எதுவுமே கிடையாது. இப்படி சொன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, மத்த அத்தனை பேரு எல்லா சகோதரர்களும் நாங்க கவனிக்க மாட்டோம்பா, சொத்த பூரா நாங்க எடுத்துக்கிறோம், நீயே கவனிச்சுக்கன்னு சொல்லிடுறாங்க. அவரும் என்ன செய்யறாரு, தன்னுடைய தந்தைய இறுதி காலத்துல பக்கத்துல உட்கார்ந்து கவனிக்கிறாரு, தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவைகளையும் செய்யறாரு, இறுதி காலத்துல தந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிகளையும் மாற்றுகிறார். கொஞ்ச நாள்ல அந்த தந்தையும் அந்த நோயில வஃபாத் ஆயிடுறாங்க, இறந்துடுறாங்க. இறந்துட்டா ஏற்கனவே என்ன நிபந்தனை, என்ன ஷரத்து, யார் தந்தைய கடைசி காலத்துல பார்த்தாரோ அவருக்கு சொத்துல எதுவுமே கிடையாது. இறந்து போன தந்தையினுடைய எல்லா சொத்துகளையும் மத்த பிள்ளைங்க பூரா பிரிச்சிடறாங்க, ஒரு பேருக்கு கூட இந்த பையன் கேட்கல, உனக்கு எது வேணுமான்னு சொல்லி எல்லாம் பிரிச்சிடறாங்க. இவர் ஃபகீரா இருக்கிறார், இவர் ஏழையாகத்தான் இருக்கிறார். ஆனா அல்லாஹால அவருக்கு செஞ்ச பரக்கத்து அது எந்த ரூபத்துல எப்படி வரும்னே சொல்ல முடியாது. அவர் ஒரு நாள் படுத்திருக்கிறார், இரவு நேரத்துல கனவுல அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் கேட்கிறாங்க, உனக்கு 1000 தங்க காசுகள் வேணுமான்னு கேட்கிறாங்க, 1000 தங்க காசுகள் வேணுமான்னு சொல்லி. அவர் கேட்டாரு, பரக்கத்தோட உள்ள 1000 காசா, பரக்கத்து இல்லாத 1000 காசான்னு கேட்கிறாரு. நம்மள்ட்ட யாராவது 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னா இப்படி கேட்கறது இல்ல. அவர் கேட்டாரு கொஞ்சம் விவரமானாலும், பரக்கத்தோட உள்ள 1000 தங்க காசா, பரக்கத்து இல்லாத காசான்னு சொல்லி. கனவுல வந்து அவர் சொன்னார், இல்ல பரக்கத்து இல்லாத காசு, அப்படின்னா எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த காசு தேவையில்லை, பரக்கத்து இல்லாத 1000 பொற்காசுகள் வேண்டாம்னு சொல்லிடுறாரு. மறுபடி இன்னொருத்தர் வர்றாரு, வந்து கேட்கிறாரு, உனக்கு 100 தங்க காசுகள் வேண்டுமான்னு கேட்கிறாரு. பரக்கத்தோடு உள்ள 100 காசா, பரக்கத்து இல்லாததா, பரக்கத்து இல்லாதது வேண்டாம், அதுவும் வேண்டாம். மூணாவதா ஒருத்தர் வர்றாரு, ஒரே ஒரு தீனார், 1 தங்க காசு உனக்கு வேண்டுமான்னு கேட்கிறாரு. அப்பயும் இவர் கேட்கிறாரு, பரக்கத்துடன் உள்ளதா பரக்கத்து இல்லாததான்னு சொல்லி, பரக்கத்தோடு உள்ளதான்னு சொல்லி. அப்பனா எனக்கு வேணும் ஒரே ஒரு தங்க காசு, அது பரக்கத்தோடு உள்ள தங்க காசுன்னு சொன்னதும் எனக்கு அது வேணும்னு சொல்றாரு. கனவுல அவருக்கு சொல்லப்படுது, நீ காலையில எழுந்ததும் இந்த இடத்துக்கு போ, ஒரே ஒரு தங்க காசு இருக்கும், எடுத்துக்கன்னு சொல்லப்படுது. காலையில கண் விழிக்கிறாரு, பார்த்தா ராத்திரி கண்ட கனவு ஞாபகத்துல வருது, 1 லட்சம் தீனார் தங்க காசு வேணுமான்னு கேட்டாரு, வேணான்னு சொல்லிட்டாரு, ஏன்னா அதுல பரக்கத்து இல்ல. 100 தங்க காசு வேணுமான்னு கேட்கப்பட்டது, வேணாம் அதுலயும் பரக்கத்து இல்ல. ஒரே ஒரு தங்க காசு வேணுமான்னு கேட்கப்பட்டது, அதுல பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னதும் அது எனக்கு வேணும்னு சொன்னாரு. காலையில எஞ்சி அந்த இடத்தை தேடி போறாரு, தேடி போனா அங்க அந்த 1 தங்க காசு இருக்குது.
அந்த தங்க காசை எடுத்துட்டு வர்ற வழியில பஜார்ல போய் ஒரு ரெண்டு மீன் வாங்கிட்டு வர்றாரு. மீன் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுக்கிறார். அவருடைய மனைவி அந்த மீனை அறுக்கிறாங்க. முதல் மீனை அறுக்கும் போது அதுல விலை உயர்ந்த ஒரு வைடூரியம் இருக்கிறது, விலை உயர்ந்த ஒரு பெரிய வைடூரியம் அதுல இருக்குது. ரெண்டாவது மீனை அறுக்கிறாங்க, அதுலயும் விலை உயர்ந்த வைடூரியம் இருக்கிறது. இந்த ரெண்டு வைடூரியத்தையும் பார்த்து அல்லாவுக்கு அவர் நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் போது, அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற நேரத்திலேயே அந்த நாட்டினுடைய மன்னருடைய புறத்திலிருந்து ஒரு அழைப்பு விடுக்கப்படுது. மன்னருடைய மாளிகைக்கு ஒரு வைடூரியம் தேவை, யாரிடமாவது வைடூரியம் இருந்தால் கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்யப்படுது. உடனே இவர் வந்து சொல்றாரு, என்கிட்ட இருக்குது இந்த வைடூரியம், மன்னருக்கு தேவைன்னு சொன்னா எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லி உடனே அவரை மன்னருடைய சபைக்கு அழைத்து செல்லப்படுது. அவர் தன்னிடத்தில் இருந்த வைடூரியத்தை காட்டுறாரு. மன்னர் சொல்றாரு, இதுதான் நான் எதிர்பார்த்ததுன்னு சொல்லி அந்த வைடூரியத்தை வாங்கி கொண்டு அவர் எண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய தொகை அவருக்கு கொடுக்கிறார். எண்ணி பார்க்க முடியாத பெருந்தொகை அவருக்கு வழங்கிடுறாரு. இவரும் வந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மன்னர் அவரிடத்தில் அனுப்புறாரு, இதே மாதிரி வைடூரியம் வேற ஏதாவது இருக்குதான் அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி அந்த இரண்டாவது வைடூரியத்தையும் கொடுக்கிறாரு. மன்னர் இரண்டாவது முறையும் ஏகப்பட்ட செல்வங்களை கொடுக்கிறார். இவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஏழையா போயிட்டாங்க, இவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்தார். இதுதான் எந்த காசும் பறக்கத்தோடு கிடைக்கிறது அதுதான் முக்கியமே தவிர, நிறைய இருக்கணும் நம்ம ஆசை போற நிறைய நிரம்பி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒரே ஒரு தீனார், ஒரே ஒரு தங்க காசு அவருக்கு பெரும் செல்வத்தை ஈட்டி கொடுத்ததாக நாம பார்க்கிறோம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா நிலைகளிலும் கற்றுக் கொடுத்தது என்ன, இந்த பரக்கத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அனைத்திலுமே பரக்கத்து தான் சொல்வாங்க உலமாக்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கும் போதும் பரக்கத்து இருக்குதான், நோயாளியாக இருக்கும் போதும் பரக்கத்து இருக்குது, சந்தோஷத்திலும் பரக்கத்துண்டு, துயரத்திலும் பரக்கத்துண்டு. துயரத்துல பரக்கத்துனா எப்படி, சோகத்துல எப்படி பரக்கத்தா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்கும் போது பரக்கத்துனா நமக்கு விளங்குது. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் துயரம் வருகிற போது பறக்கத்தினா என்ன, அதையும் நமக்கு உலமாக்கல் விளக்கினார்கள். துயரத்துல பறக்கத்து அப்படிங்கிறது என்னங்கிறத, நமக்கு கஷ்டங்கள் வருகிற போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்துதான் பறக்கது. அதுல உமர் பின் அப்துல் அசீஸ் ஒரு மிகச்சிறந்த ஹலீஃபாவாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியில நேர்மையான ஆட்சியாளராக அறியப்படுறார். உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் அப்துல் மலிக் என்ற பெயர்ல ஒரு மகன், நல்ல படித்து கொண்டிருக்கிறார், வாலிப வயதில் இருக்கிறார், வாலிப வயதில் இருக்கிறார், நல்ல அறிவாளியாக படித்து வளர்கிற போது திடீரென இறந்துட்டார், திடீர்னு மூத்தா போயிட்டார். பாருங்க, யாருடைய மூத்தையும் தாங்கிக் கொள்ளலாம், ஆனா பிள்ளைகளுடைய மூத்தை தாங்க முடியாது. ஹஜ்ரத் இமாம் ஜைனுல் ஆபிதீன் இடத்துல ஒரு ஆள் வந்து கேட்டாராம், தந்தையினுடைய இறப்பை எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு கேட்டாங்களாம். தந்தை இறந்து போனா அதை எப்படி எடுத்துக்கொள்றது? இப்ப அவங்க சொன்னாங்கன்னா, தந்தை இறந்து போனா புதுசா நம்ம அதிபதியாக போறோம், அவர் எதையெல்லாம் விட்டுட்டு போறோம் அதுக்கெல்லாம் நான் தான் அதிபதி. அத்தா இறந்தா அவர் இறந்த பிறகு எல்லாத்துக்கும் நான் அதிபதி. மனைவி இறந்தா எப்படின்னு கேட்டாங்களாம். மனைவி இறந்தா புது மாப்பிள்ள, மனைவி இறந்து போன கொஞ்ச நாள்ல அடுத்த ஒரு நிக்காக பண்ணிக்கலாம் புது மாப்பிள்ள. சகோதரன் இறந்தா எப்படின்னு கேட்டாங்களாம். சொன்னாங்களாம், சகோதரன் இறந்தா ஒரு ரக்கை ஒடிந்தது போல. இன்னைக்கு நம்மள்ட சகோதர பாசம் அப்படி இல்லை. ஒரு காலத்துல சகோதரன் சொன்னா ஒரு கை மாதிரி சொன்னாங்க, சகோதரன் இறந்தால் ஒரு ரக்கை இல்லாதது போனது போலன்னு சொன்னாங்க. நாலாவதா கேட்டாங்க, மகன் இறந்து போனா எப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, மகன் இறந்து போனால் அந்த துக்கம் உள்ளத்திலே ஆறாத வடு, என்றைக்கும் அந்த துக்கத்திற்கு ஈடுலன்னு சொன்னாங்க. மகனுடைய இழப்புங்கிறது அவ்வளவு கடுமையான ஒரு விஷயம், யாராலுமே ஜீர நிக்க முடியாது. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி பார்த்து பார்த்து வளர்த்த மகன், அருமையா படிக்க வைத்து பெரிய அறிஞனாக்கணும்னு சொல்லி வளர்த்த மகன் வாலிப வயதுல இறந்து போயிட்டாங்க. வாலிப வயதுல இறந்துட்டாங்க. மகனுடைய ஜனாசாவுல அத்தா போறாங்க, சொல்றாங்க உள்ளம் மலை போல பாரமாக இருக்குது, மலை போல துயரத்துல இருக்குது உள்ளம். கபூர்ல போய் வைக்கப்படுது மகன். அந்த கபூர்ல வைக்கப்படுகிற நேரத்துல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், மகனே உன்னுடைய இழப்பின் துயரம் இருக்கிறது அதை வார்த்தையில வர்ணிக்க முடியாது, உன்னுடைய இழப்பினுடைய இந்த துயரம் வார்த்தையில வர்ணிக்க முடியாது, ஆனா அதே நேரத்தில் உன்னுடைய இழப்பை நான் பொருந்திக் கொண்டால் கிடைக்கிற நன்மை இருக்கிறது, அந்த நன்மையினுடைய கூலியை நான் நினைச்சு பார்த்தா இந்த துயரமும் எனக்கு இனிப்பாக மாறிவிடுகிறது. இந்த துயரம் வந்து கடுமையான துயரம் தான் அது, ஆனா இந்த துயரத்தை நான் சகித்து கொண்டால் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய நன்மை என்னவோ அந்த நன்மையை நான் எண்ணி பார்க்கிற போது எனக்கு இந்த துயரமும் கூட இன்பமாக மாறிவிட்டது. இதுதான் சோகத்துல பறக்கத்து, சோகத்துல அபிவிருத்தின்னு தான். ஒரு ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளையினுடைய மரணத்தை பொருந்தி கொண்டால்
அதற்கு கிடைக்கிற கூலி மகத்தான கூலி. ஒரு சம்பவத்தை நான் முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். ஒரு சஹாபி மஸ்ஜித் நபிக்கு வருவாங்க, தன் மகனை கொண்டுகிட்டே வருவாங்க. பள்ளிக்கு வந்தா கூட மகனை கொஞ்சிக்கிட்டே இருப்பார், பக்கத்துல உட்கார வச்சுக்குவாரு, மகனை கொஞ்சுவாரு, பயான கேட்பாரு. மகனுக்கு அவ்வளவு பிரியம். அப்ப பள்ளிக்கு வரும்போது கூட இவ்வளவு கொஞ்சுறாருன்னு சொன்னா மற்ற இடங்கள்ல அவரு எப்படி இருப்பாரு மகனோட? திடீரென்று நபி பாக்குறாங்க, அந்த சஹாபியை காணும் கொஞ்ச நாளாக. கேட்கிறாங்க, என்னாச்சு அந்த சஹாபின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, யார சூரல்லா, அவர் பிரியமா வச்சிருந்த அந்த மகன் இறந்து போயிட்டான், அந்த துயரத்துல பள்ளிக்கு வரலன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து வர சொன்னாங்க. அழைத்து வர சொல்லி சொன்னாங்க, உம்முடைய மகன் இறந்து விட்டதாக கேள்விப்பட்டேன், நான் உனக்கு ஒரு சுபச்செய்தி சொல்லட்டுமான்னு சொன்னாங்க. உன்னுடைய மகன் உன்னோடு நீண்ட ஆயுட்காலம் வாழ்வது உனக்கு சந்தோஷமா, அல்லது உனது மகன் உனக்கு முன்னால் இறந்து நீ சொர்க்கத்தின் எந்த வாசலுக்கு சென்றாலும் உனது மகன் உனக்காக கதவை திறந்து வைக்கன் இருப்பான், அது உனக்கு சந்தோஷமானு கேட்டான். இதை விட சுபச்செய்தி எதுவுமே இல்லை. உலகத்துல உன் கூட ரொம்ப நாள் இருக்கலாம், அது ஒரு மகிழ்ச்சி. ஆனா உனக்கு முன்னால் அவன் இறந்து நாளை சுவனத்தில் நீ எந்த வாசலுக்கு சென்றாலும் உனக்கு முன்னால் உன்னுடைய மகன் இருப்பான் என்ன அந்த சஹாபிக்கு சொன்னாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அதைத்தான் சொன்னார்கள், மகனே உன்னுடைய துயரம் ரொம்ப கடுமையானதுதான், ஆனால் மகனை இழந்ததற்காக அல்லாஹ் தரக்கூடிய கூலியை நான் எண்ணி பார்க்கிறேன், அந்த கூலியானது இந்த துயரத்தை எனக்கு மகிழ்ச்சியாக மாற்றுகிறது, இதுதான் சோகத்திலையும் கூட பரக்கத் என்பதாக உலமா பெருமக்கள் நமக்கு விளக்கம் அளித்தான். ஒரு பெரிய ஒரு காலத்தில் ஒரு பெரும் கவிஞர் ஒருவர் இருந்தார், அவர் இறந்துட்டார். இறந்த பிறகு அவரை வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் கனவுல பார்க்கிறாங்க. கனவுல பார்த்து கேட்டாங்க, அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தினான் என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்லி. அப்ப அவர் கேட்டாரா அவருடைய நண்பர், எப்படிப்பா உனக்கு மன்னிப்பு கிடைத்தது, நீ உலகத்துல பெருசா ஒண்ணும் செய்யல, பாட்டு பிடிச்சிட்டுதானே இருந்தேன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாரா, என்னுடைய 15 மகன்கள், அதுல பிரியமான ஒரு மகன் இறந்து போயிட்டான் எனக்கு முன்னால, அந்த மகன் இறந்ததை நான் பொருந்தி கொண்டேன், அதை நான் சபர் செய்து கொண்டேன், அதுக்காக அல்லாஹ் என்ன மன்னிச்சிட்டான்னு சொன்னான். ஆக இப்படி அருமையானவர்களே, மகிழ்ச்சியிலும் சரி துயரத்திலும் சரி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் இந்த பரக்கத்தை நமக்கு தர வேண்டும். இதுதான் பரக்கத்திற்கு உலமாக்கள் தரக்கூடிய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பரக்கத்தை நாம் எப்படி அடைவது, பரக்கத் என்பது நமக்கு எப்படி கிடைக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் துவா செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் பரக்கத்தா இருந்தாங்க. ஹஜ்ரத் அனஸ் அவர்களுக்கு நபி 3 விஷயத்துக்கு ஆதுவா செஞ்சாங்க, அல்லாஹ் இவருடைய ஆயுள்ல பரக்கத்து செய், இவருடைய செல்வத்தில் பரக்கத்து செய், இவருடைய குழந்தைகளில் பரக்கத்து செய். இந்த மூணை விட உலகத்துல வேற என்ன தேவை இருக்குது? 3 விஷயத்துல பரக்கத்து, ஆயுள்ல பரக்கத்து செய்யுன்னு சொன்னாங்க. அனஸ் அவர்கள் 100 வருஷம் வாழ்ந்தாங்க. செல்வத்துல பரக்கத்து செய்யுன்னு சொன்னாங்க, மற்றவங்களுடைய தோட்டத்துல வருஷத்துல ஒரு தடவை விளைச்சல், அதற்கு அனசுடைய தோட்டத்துல 2 தடவை விளையும். மூணாவது அவருடைய குழந்தைகளில் பரக்கத்து செய்யுன்னு சொன்னாங்க, அவங்க மூத்தாகிறதுக்குள்ள 3-4 தலைமுறையை பார்த்துட்டு தான் மூத்தானாங்க. இந்த மூணுலையும் பரக்கத்து செய்யும் துவா செஞ்சாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு நபி துவா செஞ்சாங்க, அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய். அந்த பரக்கத்தினுடைய விளைவு என்ன? அவர் ஒரு கல்லை எடுத்தா கூட பொண்ணாக மாறிடும், ஒரு கல்லை எடுத்தா கூட பொண்ணாகிவிடும். இதுதான் பரக்கத்துங்கிறது. இந்த பரக்கத்தை அடைவதற்கான வழி என்ன? முதலாவது தக்வா, இறையச்சம். அல்லாஹ் திருமறையில சொல்வான், வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஈ வல் அர்த். எந்த ஊர் மக்கள் அல்லாஹ்வை அஞ்சு ஈமானோடு வாழ்வார்களோ அவர்களுக்கு வானத்தின் பரக்கத்துகளை நாம் இறக்கி விடுகிறோம் சொல்றான். தக்வா என்பது பரக்கத்துடைய காரணங்கள்ல ஒன்று. ரெண்டாவது காரணம் என்ன? சுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. நாம நம்ம குழந்தைகளை பார்க்கும் போது அல்லாஹ் புகழணும். எவ்வளவு மக்கள் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, நம்முடைய இந்த குழந்தைகளை பார்க்கிற போது அல்லாஹ் உனக்கே நன்றி. எத்தனை பேருக்கு குழந்தை இல்லாம இருக்குது? நம்முடைய செல்வங்களை பார்க்கிற போது அல்லாஹ் புகழணும். இப்படி நன்றி செலுத்துவதனாலையும் அல்லாஹால பரக்க செய்யலாம். அதே போல பரக்கத்துக்குரிய காரணங்களை ஒன்று அல்லாஹ்ட அதிகமா துவா செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவால ஒன்று, அல்லாஹும்மா பாரிக் லீ ஃபீமா ஆதைத. இந்த துவாவை நீங்க செஞ்சாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. எல்லாம் எனக்கு பரக்க திசை நீ கொடுத்த அனைத்திலும், அல்லாஹும்மா பாரிக் லீ ஃபீமா ஆதைத. நம்ம வந்து துவா செய்யறது எப்படின்னு தெரியாம இருக்கிறோம். அதை எதையும் துவால கேட்கணும்னு தேவையில்லை, கண்டதையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. சுருக்கமா கேட்டா போதும், அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய், பாரிக் லீ ஃபீமா ஆதை, எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அதுல பரக்கத்து செய். இந்த காலத்துல இந்த துவா ரொம்ப தேவை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியம் அதுல பரக்கத்து தேவை. ஏன்னா இன்னைக்கு பார்க்கிறோம்,
நாடு முழுக்க குறிப்பா தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் எவ்வளவு அதிகமாக பரவுகிறது, ஒவ்வொரு நாளும் பலர் இறந்து கொண்டிருக்கிறாங்க, வெளிவரக்கூடிய தகவல் கம்மி, உண்மை எக்கச்சக்கமாக இருக்குது. அல்லாஹ் தந்திருக்கிற இந்த ஆரோக்கியம் இருக்கிறது, அதுல பரக்கத்து, ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடு. சஜிதால துவா செய்யுங்க, அல்லாஹும்ம பாரிக்லி ஃபீமா ஆதை, எதை எனக்கு தந்தாயோ அதுல பரக்கத்து செய். இந்த துவா செஞ்சா மௌத்தாகிற நேரத்திலையும் பரக்கத்தாட மௌத்தாவ. ஏன்னா நீ தந்ததுல பரக்கத்து செய்யுன்னு சொன்னா அதுல ஈமானுடைய பரக்கத்தும் வரும். யாரா ஈமான்ல பரக்கத்து செய் என்றால் என்ன கருத்து, மரணிக்கிற நேரத்துல கலிமாவோடுதான் மௌத்தாகுவார், கலிமா அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படாது. அதனால இது போன்ற அழகான துவாக்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ் பரக்க செய்யறான். பரக்கத்துக்குரிய காரணங்கள்ல ஒன்று ஹலாலான ரிஸ்க். ஹராம்ல அல்லாஹ் பரக்க செய்யறது இல்ல. அல்லாஹ் சொல்வான் யம் ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்து விடுகிறான். வட்டியில பரக்கத்து கிடையாது. பார்ப்பதற்கு எண்ணிக்கை அதிகமா தெரியலாம், எண்ணிக்கை பெருசா தெரியலாமே தவிர ஹராம்ல அல்லாஹ் பரக்கத்தை வைக்கல, அல்லாஹ் அதுல நிம்மதியை வைக்கல, அதுல அல்லாஹத்தாலா சோதனையை தான் வச்சிருக்கானே தவிர ஹலால் ரிஸ்க். பரக்கத்துக்குரிய காரணங்கள்ல ஒன்றுதான் வயதான காலத்துல தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்வது. இதுவும் பரக்கத்துக்குரிய காரணங்கள்ல மிகப்பெரிய காரணம். தாய் தந்தையருக்கு நம்ம பணிவிடை செய்யல, அவங்களுடைய கடைசி காலத்துல அவங்களை கவனிக்கல, அவங்க விட்டுட்டு போன அந்த சொத்துல நமக்கு பரக்கத்து கிடையாது. இன்னைக்கு பலர் பணக்காரங்க, எத்தனையோ ஒரு காலத்துல செல்வ செழிப்போடு இருந்தவங்க, இன்றைக்கு அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது. காரணம் அதுதான். அதனால தாய் தந்தையருக்கு இறுதி காலத்தில் நாம பணிவிடை செய்வது, அவர்களது இறுதி காலத்துல அவர்களை கவனித்துக் கொள்வதற்கிறது, இதுவும் பரக்கத்துக்கான காரணங்கள்ல மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. நான் பரக்கத்துக்காக துவா செய்யறதை பத்தி சொல்லும் போது இதையும் விட்டுட்டேன், யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகளில் பரக்கத்து செய் அப்படின்னு துவா செய்யணும். குழந்தைகள்ல பரக்கத்து செய்யும் துவா செய்யறது, நம்ம குழந்தைகளுடைய செல்வம், அவங்களுடைய மற்ற விஷயங்கள் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதோட எல்லாம் எங்களுடைய குழந்தைகளின் பரக்கத்து செய். இதுக்கு என்ன அர்த்தம், இந்த குழந்தைகள் பரக்கத்து பெற்ற குழந்தைகளா இருந்தா இறுதி காலத்துல நம்மை கவனிப்பார்கள், எல்லாம் பாதுகாக்கணும். சிலரை பார்க்கிறோம், 10-15 குழந்தைகள் இருப்பாங்க, வயதான காலத்துல அவருக்கு நோய் நொடியின் காரணமா மருத்துவமனையில இருப்பாரு, பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, வேலைக்காரன் தான் இருப்பான். பக்கத்துல இருந்து 10 குழந்தைகள் இருக்கும், 12 குழந்தைகள் இருக்கும், ஆனா கடைசி காலத்துல பக்கத்துல இருந்து பாக்குறது யாரு, ஒரு வேலைக்காரன், இந்த மகனோ மகளோ யாருமே பாக்குறது இல்லை. இதை விட கை சேதம், இதை விட துரதிருஷ்டம் எதுவுமே கிடையாது. எல்லாம் பாதுகாக்கணும். ஏன் அந்த குழந்தைகள் அவ்வளவு இருந்தும் கூட, எண்ணிக்கை அவ்வளவு இருந்தும் கூட பரக்கத்து இல்லாத குழந்தைகள். அதனாலதான் இந்த துவா கேட்கும்படி சொல்லப்பட்டது, எங்களுடைய குழந்தைகளில் பரக்கத்து செய். இந்த குழந்தைகள் தான் அந்த தாய் தந்தையரை வயதான காலத்துல அருகில் இருந்து பார்ப்பார்கள் என்று பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பரக்கத்துக்குரிய காரணங்கள்ல ஒன்று வியாபாரத்துல நேர்மையாக நடப்பது. பெருமனார் சொன்னார்கள், வாங்கக்கூடியவரும் விற்கக்கூடியவரும் நேர்மையாக நடந்தால் அல்லாஹ் அதுல பரக்க செய்யறான். பொய் சொன்னாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துறான், பரக்கத்தை எடுத்துறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்கள்ல பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க. வியாபாரம் சம்பந்தமாக சொல்லும் போது 3 விஷயத்துல பரக்கத்து இருக்குது. 1, கூட்டு வியாபாரத்துல பரக்கத்து இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டு வியாபார நடைமுறைதான் போயிடுச்சு. கொஞ்சம் காசு வந்ததும் தனியா வந்துடணும், கொஞ்சம் காசு வந்துட்டா போதும், அண்ணந்தம்பிகளை விட்டும் தனியாயிரணும், நண்பர்களை விட்டும் தனியாயிரணும். ஒரு காலத்துல மக்கள் செல்வ செழிப்பா இருந்ததற்கு காரணம் கூட்டா வியாபாரம் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எந்த சமூகங்கள்ல கூட்டா வணிகம் செய்யற பழக்கம் இருக்குதோ அவங்க எல்லாம் செழிப்பாக தான் இருக்கிறாங்க. அது மார்வாடிகளா இருக்கட்டும், அல்லது நாடார்களாக இருக்கட்டும், வட இந்தியால முஸ்லிம்கள் பெயர்ல போராக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் இந்த சமூக கூட்டமைப்பு இருக்குது, செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க. ஆனா நம்மள்ட்ட அந்த பழக்கம் கிடையாது. கூட்டு வியாபாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள், அன சாலிசு ஷரீகைன், 2 நண்பர்கள் ஒரு வியாபாரத்துல கூட்டாளிகளாக இருந்தால் அதுல 3வதாக நான் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், 2 நண்பர்கள் ஒரு வியாபாரம் கூட்டா செஞ்சாங்கன்னு சொன்னா அதுல 3வதாக நான் இருக்கிறேன்னு சொல்லி. அல்லாஹ் 3வதாக இருந்தா அந்த வியாபாரத்துல பரக்கத்து இல்லாமலா இருக்கும். இன்னைக்கு அந்த தன்மை நம்மள்ட்ட போயிடுச்சு. சேர்ந்து செய்யறது கொஞ்ச காலம் ஆனதும், கொஞ்சம் காசு வந்ததும் யாராவது ஒருத்தருடைய உள்ளம் கட்டு போயிடுது. அப்ப கூட்டு வியாபாரத்துல பரக்கத். 2வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தவணை வியாபாரத்தில் பரக்கத். ஒரு பொருளை ரொக்கமா விற்கிறத விட
தவணையா விக்கிறதுல ஒரு பரக்கத்து இருக்குது. ஏன்னா தவணையின் காரணமாக அந்த பொருளை வாங்குறவரும் மொத்தமா கொடுத்து வாங்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வாங்குற சக்தி இருக்குது. அதனால அல்லாஹ் அல்லாஹ் அதுலயும் பரக்கத்து செய்யறான். மூன்றாவதாக நபி சொன்னார்கள், வீட்டுல அந்த காலத்துல கோதுமை, தொலி கோதுமைன்னு ஒரு கோதுமை, சாதாரண கோதுமை, இந்த ரெண்டையும் கலந்து சாப்பிடுவதில் ஒரு பரக்கத்து இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய ஞாமத்துகளில் இன்றியமையாத ஞாமத்து என்பது இந்த பரக்கத். வாழ்க்கையில் அது கிடைத்து விட்டது என்று சொன்னால் இம்மையும் செழிப்பானது, மறுமையும் செழிப்பானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவருடைய வாழ்விலும் இந்த பரக்கத்தை தந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளால் நம்மிடமிருந்து அதை பறித்து விடாமல் பாதுகாப்பானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.